டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனீமியா, இரத்தச்சோகை, குறிப்பாக நமது இந்திய நாட்டில் பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்தச்சோகை. இந்த இரத்தச்சோகை இருவரை வந்து அதிகமாக பாதிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள். ஆண்களுக்கு அவ்வளோவா இரத்தச்சோகை வருவது கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அதிகமாக வருது. நார்மலாக வந்து இரத்தத்தில் வந்து எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்கலாம் அப்படின்னா பெண்கள் அப்படின்னா ஒரு 12 வரைக்கும் இருக்கலாம், ஆண்கள் அப்படிங்கிறது 16 வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டி இருபாலருக்கும் இருப்பது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோய்நிலை. நான் அதை பற்றி இங்கே இது பண்ணல, குறைவாக இருப்பதற்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரி, குழந்தைகளுக்கு இரத்தச்சோகை ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, போதுமான இரும்பு சத்து உள்ள போஷாக்கான உணவு இல்லாதது தான் குழந்தைகளுக்கு வந்து மெயின் ரீசன். ஸோ அதற்கு என்ன பண்ணலாம், என்ன தேடி இது பண்ணலாம், என்ன மருந்து கொடுக்கலாம், எந்த மருந்து வேண்டாம். ஸோ குழந்தைகளுக்கு வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலையும் வெள்ளமும் சேர்த்த உருண்டை. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒன்று மாலை ஒன்று, காலையில் வந்து எள்ளுருண்டை, மாலை வேளையில் வந்து வேர்க்கடலை உருண்டை. இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப கால கட்டத்திலேருந்து பல சத்துக்கள், இதில் வந்து நிறைய ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது, அந்த அனீமியா போன்ற விஷயம் வந்து சரியாகும். ஆனால் எள்ளு அப்படிங்கிறது கருப்பு எள் தான். சில குழந்தைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புழுக்கள் இருக்கும். ஸோ வயிற்று புழுக்கள் இருக்கிற குழந்தைகளுக்கும் இரத்தச்சோகை இருக்கும். அப்போ அந்த வயிற்று புழுக்களை நீக்குவதற்கு சித்த மருத்துவர்களை அணுகினோம் அப்படின்னா அவங்க மருந்துகள் கொடுப்பாங்க உடல் எடைக்கு தகுந்தவாறு. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்று புழுக்கள் சரியாகும், அவங்களுக்கு அனிமிக்கும் சரியாகும். அடுத்து நடுத்தர வயதினர் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அல்சர்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் எந்த சாப்பிட்டாலும் வயிற்றில் வந்து சரியாக வந்து ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்களாலையும் அவங்களுக்கு அல்சர்ஸ் போன்ற விஷயம் இருக்கும். இன்றைக்கி நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவை எடுக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு சத்துக்களும் இருக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து இரும்பு சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இது நடுவர்க்கத்தில் மோஸ்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் தான். ஸோ நடுத்தர வயதில் அல்சர் அனிமியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் அல்சர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பெண்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த பதின்பருவ வயதானாலும் சரி, அல்லது இளம் வயது மங்கைகளானாலும் சரி, மெனோபாஸ் அட்டன் பண்ண போகிறவங்களா ஆனாலும் சரி, மோஸ்ட் ப்ராப்ளி என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவிடாயின் போது அதிக உதிரப்போக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த அதிக உதிரப்போக்கு, அதிக உதிரப்போக்குன்னா எவ்வளோ நாள் டாக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் உதிரப்போக்கு இருக்கலாம். அந்த 7 நாட்களையும் தாண்டி உதிரப்போக்கு இருக்கிறது, உதிரப்போக்கு கட்டி கட்டியாக இருப்பது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நோய் நிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உதிரப்போக்கு என்ன காரணத்தால் இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்கா, இல்லை பிசிஓஎஸ் இருக்கா, தைராய்டு இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்தவாறு வந்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உதிரப்போக்கும் நீக்கும், அதே மாதிரி நம்மளோட அந்த இரத்தச்சோகையும் வந்து சரியாகும். அது மாதிரி ஆண்களில் சிலருக்கு வந்து மூலம் பிரச்சனை இருக்கும், ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் மூல பிரச்சனை வந்து இருக்கும், ஹெமராய்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உள் மூலம் வெளி மூலம். இதில் வந்து என்ன அப்படின்னா உதிரப்போக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். ஸோ அதனாலேயும் அவர்களுக்கு இரத்தச்சோகை ஏற்படுகின்ற காரணங்கள் இருக்கும். ஸோ அதற்கு நார்மலாக இப்போ தான் எனக்கு 2 நாள் 3 நாள் ப்ளீடிங் போகுது அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து பிடிக்கருணை மசியல் வந்து எடுத்துக்கலாம், இல்லை துத்தி இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அனிமியா அப்படிங்கிறது வந்து சரியாயிடும். வயதானவர்களுக்கு இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி வயதானவர்களுக்கு இளம் வயதினர் அளவுக்கு ஹீமோக்ளோபின் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப கீழே 6-5 அப்படின்னு போகுதுன்னா நம்ம ரொம்ப வந்து தெளிவாக வந்து அவர்களை பார்க்கணும், அவர்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா. ஏன்னா சில வயதானவர்களுக்கு என்ன அப்படின்னா வயிற்று உள்பகுதியில் இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த நாளங்கள் வந்து உடைந்து இரத்தப்போக்கு வந்து ஏற்படும், அப்போ வந்து அவங்க அனிமிக் இரத்தச்சோகை வந்து ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எந்த சிம்டம்ஸும் கிடையாது, மோஷன் மற்றும் டாய்லெட் மற்றும் கருப்பாக போகிற மாதிரி அவர்களுக்கு தெரியும். அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஏதோ ஒன்று இது போகுது அப்படின்னா, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா உள்ளூரை வந்து பார்த்திங்கன்னா இரத்தக்கசிவு வந்து இருக்கும். வயதானவர்களுக்கு மோஸ்ட்டாக இதுதான் இதாக இருக்கும். இல்லை நோய் நிலைகள் வேறு முற்றிய நிலைகளில் சிறுநீரக செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளில் வந்து இந்த மாதிரி அனிமிக்காவாங்க. ஸோ அதற்கு தகுந்தவாறு பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமியாக்கு, ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் கிடையாது. சப்போஸ் ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு
நம்ம உலர்ந்த திராட்சையோ இல்லை ரத்தத்தை பெருக்கிற மாதிரி மருந்துகள் கொடுத்தோம்னா அது பக்க விளைவுகளை உண்டு பண்ணும். ஸோ காரணம் அறிந்து அந்த காரணத்துக்குரிய காரியத்தை நம்ம செஞ்சோம்னா எந்த பக்க விளைவுகளும் இருக்காது, நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். நன்றி.